சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஓம் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் வியாசேனக்ரதிதாம் புராணமுனினா மத்யே மகாபாரதம் அத்வைதாம்ருதவர்ஷினீ பகவதீ அஷ்டாதசாத்யாயினீ அம்ப த்வாமனுசந்ததாமி பகவத்கீதே பவத்வேஷினீ வசுதேவசுதம் தேவம் கம்சசாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்க்ருபா தமஹம் வந்தே பரமானந்த மாதவம். ஓம் சஹனாவவது சஹனௌபுனக்து சஹவீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மாவித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹ ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஹரிஹ ஓம். நாம் வந்து இப்போ 5வது அத்தியாயம் பார்த்துட்டுருக்கோம். அதில் வந்து கிருஷ்ணர் கர்மயோக சாதனாவை பற்றி சொல்லிட்டு இப்போ வந்து ஞான யோகம் பற்றி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கார். இப்போ கர்மயோக சாதனா அப்படின்னு சொன்னால் அதில் வந்து வி ஹாவ் டு டூ சம்திங், ஏதோ பண்ணணும் கர்மயோகம் அப்படின்னு சொன்னால். இதே ஞான யோகம்னு சொன்னால் என்ன பண்ணணும்? கர்மயோகம்னா வி ஹாவ் டு டூ சம்திங், ஞான யோகம்னா வி ஹாவ் டு நோ சம்திங், KNOW. அப்போ இந்த டிஃப்ரென்ஸ் வந்து முதல்ல நமக்கு நன்னாக தெரியணும். இப்போ இந்த ஞானம் அப்படிங்கிற வார்த்தையை நாம் வந்து கேட்கும்போது நமக்கு வந்து அது என்ன ஞானம் அப்படின்னு புரியணும். ஏன்னா வேதாந்தத்தில் ஜென்ரலாக ஞானம் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணாலே அது எதை குறிக்கும்? ஆத்ம ஞானத்தை தான் அது வந்து குறிக்கும். அதாவது ஜீவாத்ம பரமாத்ம ஐக்கிய ஞானம். இப்போ கர்மயோகம் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து ஏதோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த ஏதோ பண்ணணும் அப்படிங்கிறது கூட ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், என்ன பண்ணணும் அதை பற்றின அறிவு நமக்கு இருக்கணும்ல, அதை பற்றின நாலெட்ஜ் நமக்கு இருக்கணும். எதை பற்றின நாலெட்ஜு? கர்மாவை பற்றின அறிவு இருக்கணும். அப்புறம் கர்மா கொடுக்க போகிற ரிசல்ட்டு அதை பற்றின அறிவும் இருக்கணும். அப்புறம் அந்த கர்மாவை நான் பண்ணும்பொழுது என்ன மாதிரியான ஆட்டிடியூடோடு அந்த கர்மாவை பண்ணணும் அப்படிங்கிற அறிவும் வந்து எனக்கு கர்மயோகம் பண்ணணும்னா இருக்கணும். இப்போ கர்மயோகம் பண்ணுறதுக்கும் நாலெட்ஜ் தேவை. ஆனால் கர்மயோகம் பண்ணுறதுக்கு ஆத்மாவை பற்றின அறிவெல்லாம் தேவையில்லை. அது தெரிஞ்சிருத்துன்னா நம்ம கர்மயோகம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இப்போது கர்மயோகம் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட்டு கர்மாவை பற்றின டீட்டெயில்ஸ் நமக்கு தெரிஞ்சால் போகும். அது தெரிஞ்சுட்டு கர்மயோகாவை ப்ராக்டிஸ் பண்ணோன்னு சொன்னால் நமக்கு என்ன கிடைக்கும்? சித்த சுத்தி கிடைக்கும். மைண்ட் வந்து ப்யூரிஃபை ஆகும். அந்த மாதிரி மைண்ட் ப்யூரிஃபிகேஷனோட நாம் வந்து இந்த ஞான யோகத்தை ப்ராக்டிஸ் பண்ணோன்னு சொன்னால், ஞான யோகம்னா என்னது? தனியாக நம்ம வீட்டில் உட்காந்து ஏதாவது பண்ணணுமா அதுக்கு அப்படின்னா, ஞான யோகம்னா இப்போ கிளாஸ் கேட்குறோம்ல,
இதுதான் ஞான யோகம். அப்படி பண்ணால் நமக்கு ஆத்ம ஞானமானது ஏற்படும். அந்த ஆத்ம ஞானம் இருக்குல்ல, ஆத்மாவை பற்றி ஒரு அறிவடைகிறோம்ல, அதுவே நமக்கு மோட்சத்தை கொடுக்கும். அதனால் எப்போ எல்லாம் ஞானம் அப்படின்னு சொல்கிறோமோ, வேதாந்தாவோட கான்டெக்ஸ்டில், கீதாவோட கான்டெக்ஸ்டில், அது வந்து ஆத்ம ஞானம், ஜீவாத்ம பரமாத்ம ஐக்கிய ஞானம். இதை வந்து நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ இந்த ஐக்கிய ஞானம் இருக்குல்ல, இதை பற்றி தான் கிருஷ்ணர் வந்து 13வது ஸ்லோகத்திலேருந்து நம்மளுக்கு சொல்லிட்டு வரார். ஸோ ஆத்மாவுடைய நேச்சர் பற்றி நமக்கு இங்கே சொல்லிட்டு வரார். ஸோ அது வந்து இந்த ஸ்தூல சரீரத்திலேருந்து டிஃபரெண்ட், கரெக்டாக? ஆத்மா அப்படிங்கிறது வந்து ஃபிசிக்கல் பாடியிலேருந்து டிஃப்ரெண்ட், அது வந்து மைண்டிலேருந்தும் டிஃப்ரெண்ட், இன்டெலெக்டிலேருந்தும் டிஃப்ரெண்ட். அந்த மைண்டு இன்டெலெக்டெல்லாம் எந்த சரீரத்துக்குள்ளே வந்துடும், சூக்ஷ்ம சரீரத்துக்குள்ளே வந்துடும் இல்லையா? இப்போ அதுலேருந்தும் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அந்த பாடி மைண்டு சென்ஸ் காம்ப்ளெக்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் சேர்த்து நம்ம என்ன பேர் கொடுக்குறோம் அதுக்கு? அகங்காரா அப்படின்னு ஒரு பேரை கொடுக்குறோம்ல. அந்த அகங்காராவை தான் நாம் என்ன சொல்கிறோம், லோவர் ஐ. அது நான் கிடையாது, ஒரிஜினலாக அது நான் கிடையாது, அது வந்து நான் சும்மா டிரான்சாக்ஷன் பர்பஸுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ அதை வந்து லோவர் செல்ஃப் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா ஒரு இண்டிவிஜுவல் எடுத்துன்னா அவன் வந்து மிக்சர் இல்லையா, ஆத்மா அனாத்மா மிக்சர். அதில் இந்த அகங்கார ஐயை வந்து நாம் என்ன சொல்கிறோம், லோவர் ஐ அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் எது பின்ன என்னோட ஹையர் ஐ, ஆத்மா, அதுதான் ஹையர் ஐ. அங்கே கிருஷ்ணர் என்ன சொல்கிறார், ந ஆதத்தே கசியசித் பாபம் ந சைவ சுக்ருதம் விபுஹு அப்படின்னு சொன்னார். அந்த ஆத்மா ஐ இருக்கே, அதுக்கு பாபமும் அது எடுத்துக்கிறது இல்லை, புண்ணியத்தையும் அது எடுத்துக்கிறது இல்லை. அப்படின்னா என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் நம்ம, அந்த ஆத்மா ஐ அகர்த்தா, ஆத்மா ஐ அபோக்தா, அது எந்த ஆக்ஷனும் பண்ணுறது இல்லை. எந்த ஆக்ஷனும் பண்ணாததுனால அதுக்கு பாபமோ புண்ணியமோ ஏற்பட போகிறது இல்லை, அதனால் அதுக்கு வந்து சம்சாரா கிடையாது. இப்படி இந்த ஹையர் நேச்சரை பற்றி பேசிட்டு கிருஷ்ணர் வந்து என்ன சொல்கிறார், நம்மளுடைய எல்லா பிரச்சனைகள் இருக்குல்ல, இப்போ இந்த லைஃப்பில் நாம் அண்டர்கோ பண்ணுற எல்லா ப்ராப்ளம்ஸுக்கும் எது காரணம் அப்படின்னா, இக்னோரன்ஸ் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்கிறார். அஞ்ஞானம் ஆர் அறியாமை, அதுதான் நம்மளுடைய ப்ராப்ளமுக்கு காரணம். எதை பற்றின அஞ்ஞானம் நம்மளுடைய லைஃப்பில் எல்லாத்துக்கும், லைஃப்பில் ஏற்படுற ப்ராப்ளமுக்கு காரணமாக இருக்கும்? ஆத்மாவை பற்றின அஞ்ஞானம்தான் இது எல்லாத்துக்கும் காரணம். அந்த ஆத்மா ஐ சொல்கிறோமே, அதை பற்றின அஞ்ஞானம். இப்போ வந்து தூங்க போகிறோம், தூங்கும் பொழுது கனவு வருது. இப்போ அந்த கனவில் ஒரு பர்சன் ரொம்ப கஷ்டப்படுறான்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து சம்பாதிச்சு வச்ச பணம் எல்லாம் போயிடுது, ஏதோ வந்து ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணார், எல்லாம் வந்து மொத்தமாக இப்போ போயிடுது. அப்போ அந்த பர்சன் இப்போ நடு ரோட்டுக்கு வந்துட்டார், இதெல்லாம் கனவில் சரியா, நடு ரோட்டுக்கு வந்துட்டார். நெக்ஸ்ட்டு வேலை சாப்பிட்றதுக்கு கூட இப்போ இந்த பர்சனுக்கு பைசாலாம் கிடையாது. அப்போ அந்த தாங்க முடியாத கஷ்டம்லாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி தாங்க முடியாத கஷ்டம் இப்போ இந்த பர்சன் அனுபவிச்சுட்டுருக்கார். அப்படின்னா அந்த கஷ்டத்துலேருந்து இப்போ அந்த பர்சன் வெளியில் வரணும்னா என்ன பண்ணணும், எழுந்துக்கணும் இல்லை. எழுந்துட்டு நான் என் வீட்டில் கம்ஃபர்டபுளாக ஏசியெல்லாம் போட்டுண்டு ஜாலியாக வந்து ஒரு பெட்டில் நான் அந்த ரஜாயெல்லாம் போட்டுட்டு அதுவும் இந்த மழை காலத்துக்கு சொகுசாக தூங்கின்னு இருக்கேன், ஆர் தூங்க போனேன் அப்படின்னு அந்த பர்சன் தெரிஞ்சுன்ட்டார் அப்படின்னு சொன்னால் அந்த கஷ்டங்களிலிருந்தெல்லாம் இப்போ அந்த பர்சன் வெளியில் வந்துடலாம். அப்போ அந்த ட்ரீமில் கஷ்டம் ஏற்பட்டது, அது யாருக்கு அந்த கஷ்டம்? இப்போ நம்ம வந்து
ட்ரீமரையும் வேக்கரையும் கம்பேர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. வேக்கர்னா யார்? யார் தூங்க போனாலும் முழிச்சுட்டு இருந்த ஆள் தானே தூங்க போக முடியும். அப்போ அந்த முழிச்சுட்டு இருந்த ஆளை தான் வேக்கர் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் தூங்கினதுக்கப்புறம் கனவு வருது, யார் கனவு காண்றாளோ அவளை வந்து ட்ரீமர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த வேக்கரையும் ட்ரீமரையும் கம்பேர் பண்ணும் பொழுது நாம் வந்து வேக்கரை என்னுடைய ஹையரை, ட்ரீமரை என்னுடைய லோவரை சொல்லலாமா? வேக்கரை என்னோடய ஹையர் நேச்சர், அதாவது வேக்கரையும் ட்ரீமரையும் கம்பேர் பண்ணும் பொழுது வேக்கரை என்னோடய ஹையர் நேச்சர், ட்ரீமர் ஐ என்னுடைய லோவர் நேச்சர் அப்படின்னு சொல்லலாம். யாருக்கு இப்போ அந்த பிரச்சனை? அந்த ட்ரீமர் ஐ ஆகிய அந்த லோவர் ஐக்கு தான் இப்போ அந்த கஷ்டங்கள் எல்லாம் ஏற்படுறது. இந்த மாதிரி வேதாந்தம் என்ன சொல்கிறது, வேதாந்தாவோட ஆங்கிளில் இப்போ வேக்கராக இருக்கும்ல, இது லோவர் ஐ அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா அதை விட உண்மையான ஒரு ஹையர் ஐ, எப்பவுமே ஆல் த டைம் இருக்கிற ஒரு ஹையர் ஐ இருக்குது, அதுதான் ஆத்மா. இப்போ வந்து கனவு கஷ்டத்திலேருந்து வெளியில் வர்றதுக்கு என்ன ஞானம் வரணும்? நான் வேக்கர் அப்படிங்கிற ஞானம் வந்துடுதுன்னா கனவு கஷ்டங்கள்லேருந்து நாம் வந்து விடுபட்டுடலாம். இன்ஃபேக்ட் வந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, நான் தான் இந்த கனவையே க்ரியேட் பண்ணியிருக்கேன். அப்போ நான் எப்படி கனவில் கஷ்டப்படுற அந்த பர்சனாக இருக்க முடியும்? கரெக்டா? கனவுலேருந்து எழுந்த உடனே என்ன அறிவு நம்மளுக்கு வருது? இந்த கனவையே நான் தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன், உற்பத்தி பண்ணியிருக்கேன், கனவு பிரபஞ்சத்தை நான் தான் க்ரியேட் பண்ணேன். அப்படி இருக்கும் பொழுது நான் எப்படி அந்த கனவில் கஷ்டப்படுற ஒரு பர்சனாக இருக்க முடியும்? அது மாதிரி இங்கே இப்போது நாம் படுற கஷ்டங்கள்லேருந்து வெளியில் வர்றதுக்கு என்ன ஞானம் வரணும்? நான் ஆத்மா, நான் பிரம்மன், நான் தான் இந்த என்டையர் வேர்ல்டையே இப்போது க்ரியேட் பண்ணியிருக்கேன். நான் எப்படி வேர்ல்டில் கஷ்டப்படுற ஒரு பர்சனாக இருக்க முடியும் அப்படிங்கிற ஞானம் வந்தால் போரும். இப்போ தூக்கத்துலேருந்து எழுந்துக்கிறதே நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குல்ல. சாதாரண அந்த ரெகுலர் தூக்கத்திலேருந்து எழுந்துக்கிறதே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான காரியமாக இருக்குது. யாராவது வந்து எழுப்பி விட்டால் கூட என்ன சொல்கிறோம், ப்ளீஸ் 5 more minutes தோ எழுந்துக்கிறேன், தோ எழுந்துக்கிறேன் அப்படின்னு அந்த அலாமையும் ஸ்னூஸ் பண்ணிவிட்டு தூங்கிகிட்டே இருக்கோம்ல. உபநிஷத்து என்ன சொல்கிறது, அந்த மாதிரி நீ இப்போ முழிச்சுண்டே தூங்கின்னு இருக்க அப்படின்னு சொல்கிறது. அதனால தான் உத்திஷ்டத்தை ஜாக்கிரத்தை பிராப்தியவரான் நிபோதத்தை அப்படின்னு உபநிஷத் வந்து ஒரு வாக்கியத்தை சொல்கிறது. உத்திஷ்டத்தைனா எழுந்துரு, யார் எழுந்துருன்னு சொல்லும், யார் தூங்கின்னு இருக்காலும் அவளை தானே நம்ம எழுந்துக்க சொல்ல முடியும். உத்திஷ்டோ உத்திஷ்ட கோவிந்த உத்திஷ்ட அப்படின்னு பகவானை ஏன் எழுப்புகிறோம்? ஏன்னா ராத்திரி பகவானை தூங்க பண்ணியிருக்கோம், அதனால் கார்த்தால் வந்து பகவானை எழுப்புகிறோம். இப்போ அந்த மாதிரி உபனிஷத் சொல்கிறது எல்லாரும் முயற்சிண்டே தூங்கின்னு இருக்கோம், அந்த தூக்கத்திலேருந்து நீனை எழுந்துக்கோ. அப்போ எல்லோரும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ரெகுலர் தூக்கத்துலேருந்து எழுந்துக்கும் போது சில பேர் என்ன பண்ணுவா, அப்படி எழுந்துட்டு அப்படி பாப்பா ஒரு 5 நிமிஷம் அப்படி எழுந்துக்கிற மாதிரி திருப்பி படுத்துன்னு தூங்கிடுவாள். இல்லைனா ஏதாவது ஒரு காஃபி கீஃபி குடிச்சிட்டு, பெட் காஃபி குடிச்சிட்டு திருப்பி கவுந்தடிச்சு படுத்துட்டு திருப்பி தூங்கிடுவேன். அது மாதிரி நாம் கூட என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு வேதாந்தா கிளாஸில் மட்டும் அப்படியே கொஞ்சம் அலர்ட்டாக அந்த தூக்கத்துலேருந்து எழுந்துக்கிறோம். அப்புறம் கிளாஸ் முடிஞ்ச உடனே மறுபடியும் என்ன பண்ணுறோம், முழிச்சுண்டே தூங்க ஆரம்பிச்சிடுறோம். அதனால் நம்ம பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணம் அஜ்ஞானம், ஹையர் ஐ பற்றின அஜ்ஞானம். ஸோ அஜ்ஞானே ஆவிருத்தம் ஞானம், அஜ்ஞானம் என்ன பண்ணுறது, இப்போ ஞானத்தை கவர் பண்ணியிருக்கு. அதனால் தேன முஹ்யந்தி ஜந்தவகா, நம்மளை வந்து மனுஷன்னு கூட கூப்பிட்றதுக்கு கிருஷ்ணர் வந்து இங்கே விருப்பப்படலை. என்ன சொல்கிறார், ஜந்து
அப்படின்னு சொல்கிறார். ஜந்தவஹான்னா என்ன அர்த்தம், ஜந்துன்னு திட்டுவோம்ல அப்படின்னா மனுஷன் இல்லை அப்படின்னு மீன் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி மீன் பண்ணுறார். ஆனால் ஜந்து அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல புனக புனக ஜாயதே இது ஜந்து, யார் ஒருத்தர் ரிப்பீட்டடாக பிறக்கிறாளோ, ஜாயத்தேனா பிறக்கிறதுன்னு அர்த்தம், யார் ஒருத்தர் ரிப்பீட்டடாக இந்த பர்த்து யாருக்கு இருக்கோ அவன் வந்து ஜந்து. இப்போ இங்கே என்ன மீன் பண்ணுறார், நீ வந்து உன்னை வேக்கர் ஐ அப்படின்னு தப்பாக நினச்சின்னு இருக்கிற வரைக்கும் உனக்கு ரிப்பீட்டட் பர்த்து இருந்துட்டே இருக்கும், புனரபி ஜனனம் புனரபி மரணம் கண்டின்யூ ஆகும். அதனால் ஒரு இக்னோரண்ட் ஹியூமன் பீயிங்கை கிருஷ்ணர் வந்து ஜந்து அப்படின்னு சொல்கிறார். இதே ஞானம் இருக்கிறவாள் நம்மளால் ஒரு நாளைக்கும் ஜந்து அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா, ஏன்னா அவள் வந்து அவளை பற்றி என்ன சொல்லிப்பா அப்படின்னா, ந ஜாயத்தே முரியத்தேவா கதாச்சித்து நாயம் பூத்வா பவிதா வானபூயா அஜோ நித்ய சாஸ்வதோயம் புராணா ந ஹன்யதே ஹன்யமானே ஷரீரே, நான் ஜந்து கிடையாது அகம் அஜஹா, நான் பிறக்கவே இல்லை, நான் வந்து ஜன்மரஹித பிரம்ம. அதனால் நம்மளுடைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இப்போது செல்ஃப் இக்னோரன்ஸ்னால. ஸோ இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஸ்லோகம். ஏன்னா இங்கே வந்து கிருஷ்ணர் ஆக்சுவலாக நம்மளுக்கு என்ன பண்ணுறாருன்னா, இந்த சம்சாரா ப்ராப்ளம் உடைய ரூட் காஸ் என்ன அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம் மூலமாக நமக்கு எடுத்து சொல்கிறார். அந்த டயக்னாஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஒரு டயக்னாசிஸ் ஸ்லோகம் வந்து இந்த ஸ்லோகம். ஸோ முஹ்யந்தி அப்படின்னா கன்ஃபியூஷன், கன்ஃபியூஸ்டு பீப்புள், குழப்பத்தில் இருக்கா. இப்போ வந்து நான் தான் இந்த பாடி அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் என்னெல்லாம் பிரச்சனை வரும் எனக்கு, நான் வந்து இந்த பாடி அப்படின்னு கன்ஃபார்ம்டாக ராங்காக முடிவு பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, அப்போ என்னெல்லாம் பிரச்சனை வரும், இப்போ நான் வந்து ஒரு லிமிட்டெட் என்டிட்டி ஆகிடுவேன் இல்லை, நான் தான் இந்த பாடி அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த பாடி இங்கே இருந்ததுன்னா வேறு எங்கேயுமே இருக்க முடியாது. இப்போ நம்மளுக்கு வந்து வேர்ல்டு டூர் போகணுன்னு ஏன் ஆசை வருது, ஏன்னா நான் கன்ஃபார்ம்டாக என்ன நினைக்கிறேன், நான் இந்த தேகம் அப்படின்னு நினைக்கிறதுனால தான் நான் இருக்கிற இடத்த விட்டு வேற எங்கேயோ போகணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் நமக்கு வருது. அப்போ ஸ்பேஸ் வைஸ் லிமிட்டேஷன் நமக்கு ஏற்படுறது. அதே மாதிரி நான் இந்த பாடி அப்படின்னு ராங்காக கன்க்ளூட் பண்ணிட்டா என்ன ஆகும், டைம் வைஸும் நம்ம ஃபைனைட் ஆகிடுவோமா, ஏன்னா இந்த தேகம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் இருக்க போகிறது. அதனால தான் நமக்கு என்ன ஆசை வருது, என்ன பிடிக்க மாட்டேங்கிறது நம்மளுக்கு, மரணம் யாருக்குமே பிடிக்க மாட்டேங்கிறது இல்லை, எப்பவும் நான் வந்து இருந்துட்டே இருக்கணும், ஏதாவது ஒரு ரூபத்துலையாவது நான் வந்து என்னோடய ஃபேமிலியில் கண்டினியூ ஆகணும், ஐ வாண்ட் டு சர்வைவ் அப்படின்னு சொல்கிறோம். அதனால தான் ஒரு 90 வயசு பாட்டிக்கிட்ட போய் நீங்கள் வந்து எல்லாம் முடிச்சிட்டேலா ஓகேவா, இப்போ வந்து உங்களுக்கு யம தர்மராஜா உங்களை கூட்டின்னு போகிறேன்னு சொன்னால் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டால் பாட்டி என்ன சொல்லுவா, ப்ளீஸ் கொஞ்சோண்டு அடுத்த மாதம் என்னோடய கொள்ளு பேரனுக்கு பூனெல்லாம் வச்சுருக்கா அதுக்கு மட்டும் நான் இருந்துட்டு போகிறேனே, அப்போ ஒன் மோர் டே வாழணும் அப்படிங்கிற ஆசை ஏன் ஏற்படுறது, கன்ஃபார்ம்டாக நான் இந்த பாடி அப்படின்னு ராங்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்கிறதுனால. அப்போ ஸ்பேஸ் வைஸ் லிமிட்டேஷன் கிடைச்சி ஆயிடுறது, டைம் வைஸ் லிமிட்டேஷனும் ஆயிடுறது, அதுக்கப்புறம் அது ரிலேட்டடாக நிறைய ப்ராப்ளம்ஸும் நம்மளுக்கு அது மூலமாக பில்டப் ஆகிறது. ஸோ இது எல்லாமே வந்து மோகஹா, மோகஹானா கன்ஃபியூஷன். ஸோ இதில் இந்த மக்கள் எல்லாம் ஜந்தவஹா முஹ்யந்தி, கன்ஃபியூஸ்டாக இருக்கா. சரி, இப்போ வந்து இந்த சம்சாரா ப்ராப்ளமுக்கு என்ன காரணம் அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு, டயக்னாசிஸ் ஓவர். நெக்ஸ்ட் என்ன கேள்வி வரும், வாட் இஸ் தி சல்யூஷன், என்ன மருந்து சாப்பிட்டா இந்த சம்சாரா ரோகம் என்னை விட்டு போகும், இல்லை ஏதாவது சர்ஜரியே பண்ணணுமா அப்படின்னு வந்து நாம் இப்போது தெரிஞ்சுக்கணும். அதை வந்து கிருஷ்ணர் அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போகிறார். ஸோ அதுவும் வந்து இம்பார்ட்டன்ட் ஸ்லோகம், ஸ்லோகா நம்பர் 15 and 16 ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் ஸ்லோகம். இப்போ ஸ்லோகா நம்பர் 16 எடுத்துக்கோங்க, பேஜ் நம்பர் 1991.
ஞானேன து தத்ஞானம் யேஷாம் நாஷிதம் ஆத்மனஹ தேஷாம் ஆதித்ய வஞ்ஞானம் பிரகாஷயதி தத்பரம். ஸோ இந்த ஸ்லோகத்தில் சல்யூஷன் பற்றி சொல்ல போகிறார். போன ஸ்லோகம் இக்னோரன்ஸ் தான் ரூட் காஸ். இந்த ஸ்லோகத்தில் சல்யூஷன் அதுக்கு என்ன? ஸோ அஜ்ஞானேன ஆவிருத்தம் ஞானம் அப்படின்னு பார்த்தோம். இக்னோரன்ஸ் ஞானத்தை கவர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். அப்போ எல்லா பிரச்சனைக்கும் அஜ்ஞானம் காரணமாக இருக்குது அப்படின்னா, இப்போ அந்த அஜ்ஞானத்தை தான் நாம் ரிமூவ் பண்ணி ஆகணும். இப்போ வந்து ஏதோ ஒரு பர்டிகுலர் பாக்டீரியா நம்மளோட உடம்புல ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துறது அப்படின்னு சொன்னால், டாக்டர் என்ன பண்ணுவா? அந்த பாக்டீரியாவுக்கு ஒரு ஆன்டிபயோட்டிக்கை கொடுத்து அந்த பாக்டீரியாவை சரி பண்ணுவா இல்லையா? அப்போ டெஃபினட்டாக அதுக்கு ஒரே ஒரு மெடிசன் தான் இருக்க முடியும். அந்த மாதிரி இப்போ அஜ்ஞானம் போகணும், அஜ்ஞானம் டிசீஸ் போகணும் அப்படின்னா அதுக்கு ஞானம்ங்கிற ஒரே ஒரு மெடிசன் தான் இருக்க முடியும். அதுக்கு சங்கரர் எப்போவுமே கொடுக்குற எக்ஸாம்பிள் என்னன்னா, எப்படி வந்து இருட்டை போக்குறதுக்கு வெளிச்சம் மட்டுமே ஒரே வழியோ, அது மாதிரி அஜ்ஞானத்தை போக்குறதுக்கு ஞானம் மட்டுமே ஒரே வழி. ஏன்னா நமக்கு தெரியும், அந்த இக்னோரன்ஸ் போகிறதுக்கு எந்த ஒரு ஆக்ஷனும் ஹெல்ப் பண்ணாது. எந்த ஒரு ஆக்ஷன் பண்ணுறது மூலமாகவும் அறியாமை நம்மளை விட்டு போக போகிறது இல்லை. ஏன்னா இக்னோரன்ஸும் ஆக்ஷனும் ஆப்போசிட்ஸ் கிடையாது. அப்போ தானே கேன்சல் அவுட் ஆகி ஒன்று வந்து டிஸ்ட்ராய் ஆகும், அது ரெண்டும் ஆப்போசிட் கிடையாது. இப்போ இக்னோரன்ஸ் போகிறதுக்கு எந்த கர்மா பண்ணாலும் இக்னோரன்ஸை போக வைக்க முடியாது. இப்போ வந்து எந்த இக்னோரன்ஸாக இருந்தாலும் அதை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இப்போது வந்து ஃபிசிக்ஸ் இக்னோரன்ஸ்னு வச்சுக்கோங்களேன், ஃபிசிக்ஸ் இக்னோரன்ஸ் போகணும் அப்படின்னா சும்மா காலேஜ் வாசலை போய் மிதிச்சுட்டு வந்துட்டால் எனக்கு வந்து ஃபிசிக்ஸ் இக்னோரன்ஸ் போயிடுமா? இல்லைன்னா அந்த ப்ரொஃபஸர் இருக்காரே, அவருக்கு அர்ச்சனையெல்லாம் பண்ணால் 108 அஷ்டோத்திரம் ஃபிசிக்ஸ் ப்ரொஃபஸருக்கு பண்ணுறதுனால எனக்கு வந்து ஃபிசிக்ஸ் இக்னோரன்ஸ் என்னை விட்டு போயிடுமா அப்படின்னா என்னை விட்டு போகாது. அப்போ பூஜையோ அர்ச்சனையோ ஸ்துதியோ நம்மளுடைய அறியாமையை நீக்காது. இதை வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்போ அந்த கர்மாலாம் பின்ன வேஸ்டானா? கர்மா எதுவுமே வேஸ்ட் கிடையாது. கர்மா, அந்தந்த கர்மா எந்த எந்த பலனை கொடுக்குமோ அந்தந்த பலனை அது கட்டாயம் கொடுக்கும். நமக்கு தெரியும், நம்ம எந்த கர்மா பண்ணாலும் அதால் மேக்ஸிமம் நமக்கு என்ன கொடுக்க முடியும் அப்படின்னா சித்த சுத்தி. அப்போ ஃபிசிக்ஸ் இக்னோரன்ஸ் போகணும்னா அதுக்கு இருக்கிற ஒரே வழி என்னது? வேறு வழியே இல்லாமல் நான் ஃபிசிக்ஸை படித்து ஆகணும். ஃபிசிக்ஸ் நாலெட்ஜ் தான் அதுக்கு ஒரே வழி. இப்போ கர்ம அவித்யாயாம் ந நிவர்த்ததே. கர்மன ஆக்ஷன், அவித்யாயாம்னா இக்னோரன்ஸு, ந நிவர்த்ததே ஆக்ஷன் இக்னோரன்ஸை ஒரு நாளைக்கும் அழிக்க போகிறது இல்லை. நீ வந்து சேக்ரட் கர்மா வேணா பண்ணு, இல்லை செக்யூலர் கர்மா வேணா பண்ணு, எந்த கர்மா பண்ணாலும் இக்னோரன்ஸ் போக போகிறது இல்லை. இப்போ அதனால் இப்போ என்ன பண்ண முடியும், என்ன அந்த கர்மா என்ன பண்ணுன்னா நம்மளுடைய மைண்டை மட்டும்தான் அதால் ப்யூரிஃபை பண்ண முடியும். இப்போ இக்னோரன்ஸ் போகிறதுக்கு ஞானம் மட்டுமே ஒரே வழி. அதைத்தான் கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தில் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறார். ஸோ இந்த ஏன்னா நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கும், கர்மயோகம் பக்தி யோகம் ராஜயோகம் அந்த யோகம் இந்த யோகம்லாம் இருக்குல்ல, அது எல்லாம் நான் ப்ராக்டிஸ் பண்ணினேன்னா எனக்கு மோட்சம் கிடைக்குமான க்ளீனாக கிளியராக கிருஷ்ணர் இங்கே சொல்கிறார். அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணு, அதெல்லாம் பண்ணினா உனக்கு சித்த சுத்தி கிடைக்கும். ஆனால் மோட்சம் உனக்கு வேணும்னா ஞானம் மட்டுமே ஒரே வழி. அதனால் தான் நம்ம பார்த்துருக்கோம், தமேவ வித்வான் அமிர்த இஹ பவதி நானிய பந்தா வித்யதேய நாய அப்படின்னு. என்ன சூக்தம் அது? புருஷ சூக்தத்தில் வரும். ந அந்யப் பந்தா,
வேற ஒரு வழியும் அதுக்கு இல்லை அப்படின்னு அர்த்தம். வித்வான ஞானி. ஸோ ஞானம் மட்டுமே எதை கொடுக்கும்? லிபரேஷனை கொடுக்கும், மோட்சத்தை கொடுக்கும். ஞானேன தத் அஜ்ஞானம் நாசிதம் அப்படின்னு சொல்கிறேன். ஞானேன தத் அஜ்ஞானம் நாசிதம். நாலேஜ்னால் மட்டுமே இக்னோரன்ஸை டிஸ்ட்ராய் பண்ண முடியும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன வரும்? எந்த நாலேஜ்னால இக்னோரன்ஸை டிஸ்ட்ராய் பண்ண முடியும்? எந்த நாலேஜ் வேணாலும் இந்த இக்னோரன்ஸை ரிமூவ் பண்ணுமா? இப்போ ஃபிசிக்ஸ் இக்னோரன்ஸ் போகணுன்னா ஃபிசிக்ஸ் நாலேஜ், கெமிஸ்ட்ரி இக்னோரன்ஸ் போகணுன்னா கெமிஸ்ட்ரி நாலேஜ். அது மாதிரி ஆத்ம இக்னோரன்ஸ் போகணுன்னா ஆத்ம ஜானம். இப்போ செல்ஃப் பற்றின இக்னோரன்ஸ் இருக்கிறதுனால தான் நமக்கு இவ்வளோ கஷ்டங்கள் எல்லாம் ஏற்படுறது இல்லையா? அதனால் செல்ஃப் பற்றின நாலேஜ் நமக்கு வந்துடுது அப்படின்னு சொன்னால் நமக்கு ப்ராப்ளம்ஸ்லேருந்தெல்லாம் விடுதலை கிடைக்க போகிறது. இப்போ நம்ம வந்து இந்த எஜுகேஷன் இருக்குல்ல, ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி அது இதுன்னு இருக்குல்ல, நீங்கள் அதிலெல்லாம் பெரிய பிஹெச்டிலாம் கூட வாங்கினா ஒரு பெரிய பர்சனாக இருக்கலாம், அதிலெல்லாம் படிச்சுட்டோம், ஆனால் எனக்கு வந்து ஆத்ம அஜானம் இருக்குது அப்படின்னு சொன்னால் சாஸ்திரம் வந்து நம்மளை என்ன சொல்லணும்னா, நீ ஒரு எஜுகேட்டட் சம்சாரின்னு சொல்லும். வேறு ஒன்றுமே டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஒருத்தன் படிக்காத சம்சாரியாக இருப்பான், ஒருத்தன் படித்த சம்சாரியாக இருப்பான், ஆனால் ரெண்டு பேருமே சம்சாரி. அப்போ ஆ சம்சாரியாக ஆகணும்னா ஆத்ம ஜானம் நமக்கு அவசியம். ஸோ ஆத்மனக ஞானேன ஆத்மனக அஜானம் நாசித்தம். இப்போ நெக்ஸ்ட் என்ன க்வெஸ்சன் வரும்? இந்த ஆத்ம ஞானத்தை எப்படி நான் அடையிறது? அதுக்கு வந்து இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் ஆன்சர் கொடுக்குறாரானா? இந்த ஸ்லோகத்தில் ஆன்சர் கொடுக்கல. ஏன் கொடுக்கல கிருஷ்ணர்? மறந்து போயிட்டாரா? ஏன்னா ஆல்ரெடி கொடுத்துட்டார். நாம் எந்த சாப்டரில் இருக்கோம்? 5th சாப்டரில் இருக்கோமா? இதுக்கு முன்னாடி என்ன சாப்டர்? 4th சாப்டர் படித்தோமா? அங்கேயே இதுக்கு ஆன்சரை கொடுத்துட்டார். எப்படி அடையிறது இந்த ஞானத்தை? எந்த ஸ்லோகத்தில் சொன்னார்? தத்வித்தி பிரணிபாதேன பரிப்ரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானின தத்வ தரிசினா அப்படின்னு. எத்தனாவது ஸ்லோகம் அது? 34th ஸ்லோகத்தில் இந்த ஞானத்தை எப்படி அடையணும் அப்படிங்கிறத கிளியராக ஆல்ரெடி கிருஷ்ணர் வந்து சொல்லிட்டார். ஸோ என்ன மெத்தடை ஃபாலோ பண்ணணும் நம்ம? சிஸ்டமேட்டிக் கன்சிஸ்டன்ட் ஸ்டடி ஆஃப் வேதாந்திக் ஸ்கிரிப்சர்ஸ் ஃபார் அ லெங்க் ஆஃப் டைம் அண்டர் அ குரு. இதுக்கு பேர் ஞான யோகம். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணினால் மட்டுமே ஒருத்தருக்கு ஆத்ம ஞானம் ஏற்படும். சரி, இப்போ வந்து அந்த ஞானம் வந்தாச்சு, அவளுக்கு என்ன ஆகும்? தேஷாம் தேஷாம்னா அவளுக்கு ஞானம் தத் பரம் பிரகாஷயதி. இந்த நாலெட்ஜ் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா, ஒருத்தருடைய ஹையர் நேச்சரை இந்த நாலெட்ஜ் பிரகாசப்படுத்தி காமிக்கிறது. இட் ரிவீல்ஸ், இந்த நாலெட்ஜ் அந்த ஹையர் நேச்சரை ரிவீல் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறார். இப்போ வந்து ஒரு டார்ச் லைட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டார்ச் லைட் என்ன பண்ணுறது? என்ன பொருள் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு பிரகாசப்படுத்தி காமிக்கிறது இல்லை, அது என்ன ஆப்ஜெக்ட்டு அப்படின்னு ரிவீல் பண்ணுறது இல்லையா? அது மாதிரி இந்த ஆத்ம ஞானம் ஒருத்தருடைய ஹையர் நேச்சர், அதாவது ஆத்மாவை அது வந்து ரிவீல் பண்ணுறது, பிரகாசப்படுத்துறது, அந்த சச்சித் ஆனந்த ஸ்வரூபத்தை அது பிரகாசப்படுத்தி காமிக்கிறது. ஸோ நீ வந்து பூரணஹா அப்படிங்கிறத அது வந்து ரிவீல் பண்ணுறது. நீ எதையுமே உன்னுடைய ஆனந்தத்துக்காக டிபெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத இந்த ஆத்ம ஞானம் நம்மளுக்கு ரிவீல் பண்ணுறது. யார்கிட்டேயும் போய் உனக்கு என்ன பிடிக்குமா உனக்கு என்ன பிடிக்குமா அப்படின்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நம்ம எல்லோரும் அதுக்கு தானே ஏங்கின்னு இருக்கோம். எல்லாருக்கும் என்ன தேவைப்படுறது? ரெக்கக்னிஷன் தேவைப்படுது. சும்மா ஒரு பென்சில் எடுத்து இப்படி இங்கே வச்சா கூட என்ன எதிர்பார்க்குறோம்? நான் பென்சில் எடுத்து சூப்பராக வச்சுட்டேன் அப்படின்னு எல்லாரும் நம்மளை வந்து அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ எல்லாருக்கும் என்ன வேணும்னா, ஆல் த டைம் நம்மளை பற்றியே அடுத்தவா நினச்சிட்டு இருக்கணும், ஆல் த டைம் நம்மளை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்லாம் இருக்கு இல்லையா?
அதெல்லாம் வேண்டவே வேண்டாம், நீ எதையுமே டிபெண்ட் பண்ணுற பர்சன் இல்லை அப்படின்னு நம்மளுக்கு இந்த நாலெட்ஜ் ரிவீல் பண்ணுறது. ஸோ அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்ர கருண ஏவச்ச நிர்மமோ நிரகங்காரா சமதுக்க சுகக்ஷமி அப்படின்னு பின்னாடி வரப்போகிற சாப்டரில் பார்ப்போம். ஸோ இப்படிப்பட்ட அந்த ஹையர் செல்ஃபை, செல்ஃப் நாலெட்ஜ் நம்மளுக்கு ரிவீல் பண்ணுறது. ஸோ எது மாதிரி அப்படின்னா, அதுக்கு கிருஷ்ணர் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறார். என்ன சொல்கிறார், ஆதித்யவது. ஆதித்யான யாரு? சூரியன் மாதிரி. வத்துனா மாதிரி. இப்போ வந்து நம்ம காலங்காத்தால் வாக்கிங் போகிறோம்னு வச்சுக்கோங்க, ஒரு 6 o'clock வாக்கில், அதுவும் இப்போ இந்த மழை காலத்தில் 6 மணிக்கு எப்படி இருக்கும்னா இருட்டாக இருக்கும் இல்லை. அப்போ வாக்கிங் போனோன்னா என்ன ஆகும், நிறைய இடத்துல குழி பள்ளம் அதெல்லாம் இருக்கும். நமக்கு வந்து லைட்டு இல்லை அப்படின்னா எங்கேயாவது வந்து கால் வந்து இப்படி ட்விஸ்ட் ஆகி கீழே விழுந்துருவோம், இல்லைனா பள்ளத்துக்குள்ளே காலை விட்டுடுவோம். நிறைய கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இப்போ நம்ம இந்த வாக்கிங்கே போனோம். இதே இப்போது கொஞ்சம் சூரியன் வந்துடுது, உதிச்சிடுது அப்படின்னு சொன்னால் அந்த வாக்கிங்கை இப்போ நம்மளால் கம்ஃபர்டபுளாக போக முடியும். ஏன், எங்கே பள்ளம் இருக்குது, எங்கே மேடு இருக்குது, எங்கே கல் இருக்குது, எல்லாமே இப்போ வந்து நம்மளுக்கு ரிவீல் பண்ணப்படுறது. எது ரிவீல் பண்ணுறது? சூரிய பிரகாசம் நம்மளுடைய அந்த வாக்கிங் அப்படிங்கிற விஷயத்தை கம்ஃபர்டபுளாக ஆக்குறது இல்லையா. அது மாதிரி இங்கே கிருஷ்ணர் என்ன சொல்கிறார், இந்த ஞானம்ங்கிற பிரகாசம் நம்மளுடைய லைஃப் ஜேர்னியை இப்போது கம்ஃபர்டபுளாக ஆக்கிடும். இதுக்கு முன்னாடி ஏன் எனக்கு லைஃப் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கஷ்டமாக இருந்தது, மேடுலேயும் பள்ளத்துலேயும் ஏன் நான் கீழே விழுந்து எழுந்தேன், ஏன்னா எனக்கு அறியாமை இருந்தது, என்னுடைய உள்ளத்தில் ஆத்ம அஞ்ஞானம் இருந்தது, அதனால் இருட்டாக இருந்தது. எனக்கு வந்து எந்த சிச்சுவேஷனையும் எப்படி ஹேண்டில் பண்ணணும், இந்த பிரச்சனையெல்லாம் எனக்கு ஏன் ஏற்படுறது அப்படின்னு எந்த விதமான அறிவும் இல்லாமல் இருந்தது. இப்போ ஆத்ம ஞானம் வந்த உடனே அந்த அறியாமை போய் அந்த இடத்துல என்ன ஏற்படுறது, அது இருள் நீங்கி அந்த இடத்துல இப்போது பிரகாசம் ஏற்படுறதுனால என்னோட லைஃப் ஜேர்னியை இப்போது கம்ஃபர்டபுளாக ஆகிடுது. முன்னாடியே எனக்கு தெரிஞ்சிடும், நான் இப்போ கீழே விழப்போகிறேன், விழுந்தால் என்ன பண்ணணும், இல்லை விழாமல் எப்படி நான் வந்து மேனேஜ் பண்ணுறது, எல்லாமே எனக்கு இந்த நாலெட்ஜ் வந்து ரிவீல் பண்ணிடும். ஸோ கீழே விழறதுங்கிறது வந்து ஃபிகரேட்டிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக சொல்லப்படுற ஒரு விஷயம். இப்போ கீழே விழறத நாம் எப்படி வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னா, நம்மளுடைய டென்ஷன், கவலை, கோபம், அந்த மாதிரி ஆல் இமோஷனல் டிஸ்டர்பன்சஸ் இருக்குல்ல, அதெல்லாம் கீழே விழறதுக்கு நீங்கள் வந்து கம்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஞானம் அப்படிங்கிற பிரகாஷம் இருந்ததுன்னா இந்த மாதிரி இமோஷனல் டிஸ்டர்பன்சஸ் எல்லாம் நமக்கு ஏற்படாது அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். நெக்ஸ்ட் ஸ்லோகம், ஸ்லோகா நம்பர் 17. தத்புத்தயஸ்ததாத்மானஹ தன்னிஷ்டாஸ்தத்பராயணாஹ தன்னிஷ்டாஸ்தத்பராயணாஹ கச்சந்த்ய புனராவ்ருத்திம் ஞான நிர்தூத கல்மஷாஹ. ஸோ சொன்ன மாதிரி இந்த 13வது ஸ்லோகத்துலேருந்து 21வது ஸ்லோகம் வரைக்குமே ஃபுல்லாக ஞான யோக டாப்பிக்கை தான் கிருஷ்ணர் வந்து டிஸ்கஸ் பண்ணுறார். இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த சாதனாஸ்லாம் பேசுகிறோம்ல, அதனுடைய ஸ்டேஜஸை வந்து நம்மளுக்கு இந்த ஸ்லோகத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணுறார். எப்படி வந்து ஒரு பர்சன் எல்கேஜி டு ஸ்பிரிச்சுவாலிட்டி ட்ராவல் பண்ணுறான் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகம் நம்மளுக்கு சொல்கிறது. இப்போ வந்து அதே ஆர்டரில் கிருஷ்ணர் வந்து சொல்லாததுனால நாம் இப்போ என்ன பண்ணுவோம், அந்த சீக்வன்ஸுக்கு ஏற்ற மாதிரி வார்த்தைகளை நாம் வந்து இப்போது ரீஅரேஞ்ச் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ ரீஃப்ரேஸ் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்ன அப்படின்னா, தத் பராயணாக, அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், ஃபஸ்ட்டு லைனில் இருக்கிற கடைசி வார்த்தை தத் பராயணாக. தத்
அப்படின்னா இந்த இடத்துல தத்துன்றது வந்து ஒரு புரோணம், எதை வேணாலும் அது குறிக்கலாம் இல்லையா. அப்போ இந்த இடத்துல தத் அப்படிங்கிறது எதை ரெஃபர் பண்ணுறது? ஆத்மா, ஆத்மா ஐய அது வந்து ரெஃபர் பண்ணுறது. ஸோ தத் பராயணாக அப்படின்னா ஆத்மாதான் என்னுடைய அல்டிமேட் கோல், என்னோட லைஃபோட அல்டிமேட் கோல் என்னன்னா ஆத்மா ஐய தெரிஞ்சுக்கிறது. இப்போ கரண்ட்டாக நாம் வந்து எந்த ஐ நான்னு நினச்சிட்டு இருக்கேன், அகங்கார ஐ தான் நான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் இல்லையா. இப்போ இந்த அகங்கார ஐ என்ன பண்ணிட்டு இருக்கே இப்போது அப்படின்னா, இந்த அகங்கார ஐ எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ என்ன பண்ணிட்டு இருக்குன்னா, தன்னை சுற்றி என்னெல்லாம் இருக்கோ அதை எல்லாத்தையும் தன்னுடைய ஹாப்பினஸ் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்குது. அது மாதிரி எப்படி பண்ண முடியும் நம்மளால்? ஆல் த டைம் நமக்கு வேணுங்கிற செட்டப்பே எப்பயுமே இருந்துகிட்டே இருக்குமானா? இருக்காது. செட்டப் அப்படின்னு சொன்னாலே அது என்ன ஆகும்? அப்செட் ஆகும். அது அப்செட் ஆச்சுன்னா நம்ம மனசு அப்செட் ஆகிடுறது. அதாவது நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, நான் எப்படி நினைக்கிறேனோ அது மாதிரி தான் இந்த பர்சன் என்கிட்ட பேசணும். எப்படி அது பாசிபிள்? நான் நினைக்கிற மாதிரியே வா என்கிட்ட நடந்துக்கணும் அப்படின்னா ஒரு நாளைக்கும் அது நடக்காது. இன்னொருத்தரை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நாம் சொல்கிற பேச்சை நம்ம பசங்க கேட்குறதா? கேட்குறதே இல்லைல்ல. ஆனால் நமக்கு வந்து அந்த பசங்க நாம் சொல்கிற பேச்சை கேட்டுடணும். அப்புறம் எல்லா நேரத்துலேயும் நான் எப்படி நினைக்கிறேனோ அதே மாதிரி அவள் வந்து எனக்கு ரியாக்ட் பண்ணணும், ஆக்ட் பண்ணணும் அப்படின்னு நாம் எதிர்பார்க்குறோம். அது நடக்காது. இப்போ நம்மளுடைய ஃபேமிலியில் இருக்கிற மெம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுற இன்சிடென்ட்ஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால தான் வந்து சாஸ்திரம் சொல்கிறது சர்வம் பரவசம் துக்கம் அப்படின்னு சொல்கிறது. சர்வம் பரவசம்னா பரன வெளி விஷயங்கள்னு அர்த்தம், வசம்னா என்ன அர்த்தம், அதோடு நான் அட்டாச் ஆகியிருக்கேன்னு அர்த்தம், அது மேலே நான் டிபெண்டன்சியை க்ரியேட் பண்ணி வச்சுட்டுருக்கேன்னு அர்த்தம். அப்போ வெளி விஷயங்கள் மேலே நான் டிபெண்டன்சி க்ரியேட் பண்ணி வச்சுருந்தேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? துக்கம். அதனால தான் சர்வம் பரவசம் துக்கம், ஆத்மவசம் சுகம். ஸோ எப்போ பாரு எதையாவது ஆர் யாரையாவது நாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுவோம். இப்போ கூட நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, நம்ம கிளாஸ்லாம் கேட்குறோம்ல, நம்ம கிளாஸ் கேட்டுகிட்டே இருக்கும்போதே நமக்கு என்ன தோணும், இந்த பாயிண்ட்டை நம்மளோட குழந்தைகள் கேட்டால் எப்படி இருக்கும், நம்ம பசங்க கேட்டால் எவ்வளோ நல்லாயிருக்கும், ஏன் அப்படி நமக்கு தோன்றுறது? நான் கரெக்டாக இருக்கேன், நான் எப்போவுமே சூப்பர், என்னால் எங்கள் வீட்டில் பிரச்சனை ஏற்படவே ஏற்படாது. பிரச்சனைன்னு ஒன்று வருதுன்னா என்னை தவிர பாக்கி பேர்னால தான் இந்த பிரச்சனை ஏற்படுறது. அதனால அவளும் இதையெல்லாம் கேட்டால் அவளாலையும் வந்து பிரச்சனை ஏற்படாமல் என்னை அட்லீஸ்ட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் எனக்கு ஏற்ற மாதிரி அவளும் நடந்துப்பா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் தான் நாம் வந்து இந்த மாதிரி நமக்கு அந்த தாட்டே வருது. ஸோ நிறைய பேர் வந்து பாவம் தெரியவே தெரியாது அவளுக்கு, 90 இயர்ஸ் ஆன போது கூட தெரியாது, யாரையும் நம்மளால் மாற்ற முடியாது. ஸோ லைஃபோட ஃபேக் எண்டில் தான் ப்ராபப்ளி அவளுக்கு வந்து இவ்வளோ வருஷம் நான் வந்து என்ன பண்ணினேன் அப்படின்னு தப்பித்தவரி என்னைக்காவது ஒரு நாள் யோசித்தா அவள் என்ன கண்டுபிடிப்பா, ஒருத்தரையும் என்னால் மாற்ற முடியலை. அப்போ எது இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா, இப்போ நான் ஹாப்பியாக இருக்கணும், நான் வந்து செக்யூர்டாக இருக்கணும் அப்படின்னா அது வந்து வெளி விஷயங்கள்லேருந்து கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிற அறிவு முதல்ல நமக்கு ஏற்படணும். இப்போ வெளி விஷயங்கள் இருந்தாலும் ஆர் இல்லைனாலும் எனக்கு அந்த ஹாப்பினஸ் இருக்கணும், ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்கணும். இதுக்கு பேர் இன்னர் ஃப்ரீடம்.
இந்த இன்னர் ஃப்ரீடமை தான் நாம் மோக்ஷம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இண்டிபெண்டன்ஸ் இருக்குல்ல, அதுதான் பிரம்மன். அப்போ மோக்ஷம் அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு நாள் ஏதோ ஒரு இடத்துக்கு போய் நாம் அடையிற விஷயம் இல்லை. செத்துப்போனதுக்கப்புறம் கிடைக்கிறதுக்கு பேர் மோக்ஷம் கிடையாது. மோக்ஷம் அப்படின்னு சொன்னால் த கெப்பாசிட்டி டு பி கம்ஃபர்டபிள் ஈவன் வென் த சிச்சுவேஷன்ஸ் ஆர் நாட் டு மை எக்ஸ்பெக்டேஷன். அப்போ அதோட அட்வான்டேஜ் என்ன? இந்த மாதிரி இருந்தால் என்ன எனக்கு அட்வான்டேஜ் அப்படின்னா, எனக்கு ஃப்யூச்சரை பற்றின பயம் இருக்காது. ஆங்ஸைட்டி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னை விட்டு போயிடும். ஏன்னா எனக்கு எதை வேணும்னாலும் ஃபேஸ் பண்ணுறதுக்கான மனப்பக்குவம் இருக்கும். ஏன்னா ஃப்யூச்சர் என்னோட பூர்ணத்துவத்தை டிசைடு பண்ணலை. அதனால தான் பார்த்தோம், ஆபூரியமான மச்சல பிரதிஷ்டம் சமுத்திரமாப பிரவிஷந்தி யத்வது தத்வத் காமாயம் பிரவிஷந்தி சர்வே ச சாந்தி மாப்னோதி ந காம காமி. இது வந்து சோ லாங் அகோ நம்ம படித்த செகண்ட் சாப்டரில் வர ஒரு ஸ்லோகம். என்ன சொல்கிறது இந்த ஸ்லோகம்னா, இந்த சமுத்திரம் இருக்குல்ல, ஓஷியன்னு சொல்கிறோமே, அது வந்து அதனுடைய ஃபுல்னஸ் இருக்குல்ல, இந்த சமுத்திரம் ஃபுல்லாக என்ன இருக்குது, ஜலம் இருக்குது. அப்போ அது கண்டென்ட்டாக ஃபுல்லாக இருக்குல்ல, அந்த ஃபுல்னஸ்ஸுக்கு அந்த சமுத்திரம் நதிகளை டிபெண்ட் பண்ணுறதா. அதில் நிறைய நதிகள் வந்து சங்கமாக மாறுதுல, அந்த நதிகளை டிபெண்ட் பண்ணியா சமுத்திரத்தினுடைய ஃபுல்னஸ் இருக்குது. இப்போ சப்போஸ் காவேரியோ கங்காவோ வந்து சமுத்திரத்துக்கிட்ட நான் தான் உனக்கு வாட்டரே சப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டுனா சமுத்திரம் என்ன பதில் சொல்லும்? ஒன்றுமே பதில் சொல்லாது. ஏன்னா சமுத்திரத்துக்கு தெரியும் நதிகளுடைய வாட்டர் சப்ளை எனக்கு தேவையே இல்லை. நதிகள் எனக்கு வாட்டர் சப்ளை பண்ணல, ஆக்சுவலாக என்ன நடக்கிறது, நான் தான் அந்த நதிகளுக்கே வாட்டரை கொடுக்குறேன். ஏன்னா சமுத்திரத்துலேருந்து தான் இவாப்ரேட் ஆகி மழை மேகங்களாகி மழை பொழிஞ்சு அந்த அக்யூமுலேட்டட் மழை தண்ணி தான் நதியாக பிரவாகமாக ஓடுறது இல்லை. அப்போ சமுத்திர ஜலம் ஆல்வேஸ் ஃபுல், சமுத்திரம் எப்போவுமே பூர்ணமாக இருக்கும். அதில் நதி வந்து கலக்கிறதோ கலக்கலையோ இல்லை, இந்த ஈவன் த குவாலிட்டி ஆஃப் தி ரிவர் இருக்குல்ல, அது கூட சமுத்திரத்தினுடைய ஃபுல்னஸை அஃபெக்ட் பண்ணாது. ஏன்னா நமக்கு தெரியும் கங்கையும் சமுத்திரத்தில் கலக்கிறது, கூவமும் சமுத்திரத்தில் கலக்கிறது, இது எதுவுமே வந்து சமுத்திரத்தை அஃபெக்ட் பண்ணாது. அது மாதிரி அகம் பூர்ணகா, ஆத்மா ஐ இருக்கே அது பூர்ணகா ஓஷியன் மாதிரி. அப்போ என்னுடைய எக்ஸ்பீரியன்சஸ் வந்து ரிவர்ஸ் மாதிரி, என்னோடய லைஃப்பில் நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் நடக்கிறதுல சில எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சூப்பராக இருக்கும், சிலது படுத்ராபையாக இருக்கும், அதெல்லாம் ஏன் தான் வந்ததுன்னு இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்சஸ் இருக்குது இல்லை, ஆர் எக்ஸ்பீரியன்ஸே கூட இல்லாமலும் இருக்கலாம், ஆனாலும் அகம் பூர்ணகா ஓஷியன் மாதிரி அகம் பூர்ணகா, நான் எப்போவுமே வந்து பூர்ணகா. இந்த ஸ்டேட் ஆஃப் மைண்டு எப்படி இருக்கும்? இந்த மாதிரி ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட் நமக்கு இருந்ததுன்னா எவ்வளோ நல்லா இருக்கும் இல்லை. ஒன்ஸ் நான் வந்து இந்த ஃப்ரீடம் உடைய மகிமையை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா, எனக்கு இது கிளியராக புரிஞ்சிடுது அப்படின்னா, நான் வந்து என் லைஃப்பில் இனிமேல் வேறு யாரையுமே மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணவே மாட்டேன். ஏன்னா என்னால் யாரையும் மாற்றவே முடியாது. நான் வந்து இப்போ என்ன பண்ணிட்டுருக்கேன், வேர்ல்டை மாற்ற ட்ரை பண்ணிட்டுருக்கேன், ரிலேட்டிவ்ஸை மாற்ற ட்ரை பண்ணிட்டுருக்கேன், என்னோடய ஆஃபீஸில் இருக்கிற சிச்சுவேஷனையெல்லாம் மாற்ற ட்ரை பண்ணிட்டுருக்கேன். இது எல்லாமே இப்போ விட்டுடுவேன். இந்த விஷயம் எனக்கு புரிஞ்சிடுதுன்னா பாக்கி பேரை மாற்றுறதை விட்டுட்டு நான் இப்போ என்ன பண்ணுவேன், என்னோடய எய்ம் இப்போ என்ன ஆகிடும், என்ன மாற்றிக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன். அதுவும் அந்த அகங்காராயி இருக்குல்ல, எல்லாத்தையும் டிபெண்ட் பண்ணுற அந்த அகங்காராயி நான் இல்லை, ஆனால் நான் ஆத்மா ஐ.
அப்படிங்கிறத டிஸ்கவர் பண்ணுறதுக்கு நான் முயற்சி பண்ணுவேன். ஸோ இப்படி எப்போ நாம் வந்து சேஞ்ச் ஆகிறோமோ அப்போ தான் ஆக்சுவலாக நாம் ஒரு ஸ்டூடெண்ட்டாக ஆகிறோம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து நம்மளோட லைஃப்பில் வந்து ஒரு டைரக்ஷன் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ தத் பாராயணாக அப்படின்னா அந்த கோல் வந்து இப்போ தான் செட் ஆகிறது. இப்போ வந்து என்ன சேஞ்ச் பண்ணணும் ஆர் என்ன சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் வந்து டிசைட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா நான் வந்து யாரையும் வீட்டில் இருக்கிற யாரையும் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இனிமேல் முயற்சி பண்ண மாட்டேன். என்னோடய அம்மா அப்பா ஸ்பௌஸு சில்ட்ரன் யாரையும் நான் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்க மாட்டேன். ஸோ நான் சேஞ்ச் ஆகணும். ஒன்ஸ் அதை நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா வாட் இஸ் தி நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னா தத் புத்தயஹ. நான் என்ன பண்ணுறேன், இப்போது சாஸ்திரம் படிக்கிறதுக்கு வரேன். ஏன்னா நான் இப்போ என்ன பண்ணி ஆகணும், என்னோடய ஹையர் ஐயை டிஸ்கவர் பண்ணணும். என்னோடய ஹையர் ஐயை பற்றி எதை எனக்கு சொல்லிக் கொடுக்கறது, சாஸ்திரம் தான் அதை பற்றி சொல்லிக் கொடுக்கறது. இப்போ புத்தி அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல ஞானம். தத் புத்தி அப்படின்னா தத்துனா என்னன்னு பார்த்தோம், ஆத்மான்னு பார்த்தோம். இப்போ தத் புத்தினா ஆத்ம ஞானம். அப்போ கிருஷ்ணர் வந்து இதுக்கு நடுவில் இருக்கிற கர்மயோகம் பற்றிலாம் இங்கே சொல்லவே இல்லை. ஏன்னா இங்கே என்ன என்ன பண்ணுறாருன்னா ஒரு ப்ராட் அவுட்லைன் தான் கொடுக்குறார். நடுவில் இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் பற்றி கிருஷ்ணர் இங்கே சொல்லலை. அதனால் நாம் எதை எதை எந்த இடத்துல இன்சர்ட் பண்ணிக்கணுமோ அதையெல்லாம் போட்டுக்கணும். இப்போ கர்மயோகம் ப்ராக்டிஸ் பண்ணி அந்த யோக்கியதா வர மாதிரி நாம் வந்து இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்போ அந்த யோக்கியதா வந்த பர்சன் ஞான யோகத்தை ஃபாலோ பண்ணினார் அப்படின்னா அவர் எதை டிஸ்கவர் பண்ணுவார், இப்போது ஹையர் ஐயை டிஸ்கவர் பண்ணுவார். அதுதான் தத் புத்திஹி, ஆத்ம ஞானம் அந்த பர்சனுக்கு கிடைக்கிறது. அப்புறம் என்ன ஆகும், இப்போ ஹையர் ஐயை டிஸ்கவர் பண்ணியாச்சு. என்ன தான் அந்த ஹையர் ஐயை நான் வந்து அண்டர்ஸ்டாண்டு பண்ணிட்டாலும் இப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த பழைய பழக்கம்டா பேராண்டி அப்படின்னு சொல்லுவாள்ல, என்னுடைய ஓல்டு ஹேபிட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஜன்மாந்திர பழக்கம், ஜன்மாந்திர பழக்கம் இருக்கிறதுனால இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா திருப்பியும் நான் என்ன பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன்னா என் அகங்கார ஐயோடையே என்னை வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணுவேன். நான் ஒரு அம்மா, நான் ஒரு அப்பா, நான் தாத்தா இப்படின்னு நான் வந்து திருப்பியும் அதை அந்த பழைய விஷயத்தையே வந்து கண்டினியூ பண்ணுவேன். இதெல்லாம் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்லாம் எதை பேஸ் பண்ணி எனக்கு கிடச்சிருக்கு, ஆக்சுவலாக இந்த சரீரத்தை பேஸ் பண்ணி தான் இந்த ரிலேஷன்ஷிப் எல்லாம் இல்லையா. இப்போ அதே பழைய பழக்கம், ஏன்னா நான் ஃபஸ்ட்டு என்ன நினச்சிருந்தேன், நான் தான் இந்த பாடின்னு நினச்சிருந்தேன் இல்லையா. இப்போ நான் வந்து இந்த பாடி கிடையாது ஹையர் ஐ அப்படின்னு தெரிஞ்சுட்டாலும் இந்த பழைய ஐடென்டிஃபிகேஷன் இப்போது கண்டினியூ ஆகும். எப்படி வந்து இந்த சில வருஷங்களுக்கு முன்னாடி நாம் வந்து இந்த பிரிட்டிஷர்ஸ்னால் அடிமையாக்கப்பட்டோம்ல, அப்போ இப்போ கூட எல்லோரும் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பிரிட்டிஷ் வந்ததுனால தான் நமக்கு வந்து ட்ரெயினாக போட்டான், பஸ்ஸு விட்டான், அதெல்லாம் அவன் கொள்ளையடிச்சின்னு போகிறதுக்காக போட்டான், அப்புறம் அவன் வந்து தான் நம்மளுக்கு படிப்பு கொடுத்தான். ஏன் பிரிட்டிஷ் வரதுக்கு முன்னாடி நாம் வந்து எதுவுமே பண்ணலையா, கோவிலெலாம் அவ்வளோ அவ்வளோ பெருசாக கட்டியிருக்கா, அதெல்லாம் வந்து நாலெட்ஜ் இல்லாமல் எப்படி பண்ணியிருக்க முடியும், படிப்பு இல்லாமல் எப்படி வந்து இருந்திருக்க முடியும், எவ்வளவோ குருகுலங்கள்லாம் வந்து எவ்வளோ லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் குருகுலங்கள்லாம் இருந்தது அப்படின்னு சொல்கிறான். இப்போ இதெல்லாம் ஏன் இப்படி பேசுகிறோன்னா அடிமை புத்தி அப்படியே ஊறி இருக்குல்ல, நம்ம ரத்தத்துலேயே ஊறி இருக்கு இந்த அடிமையாக நம்ம வந்து இருக்கணும் அப்படின்னு. இப்போ அந்த மாதிரி இந்த அகங்கார ஐயோட ஐடென்டிஃபை பண்ணிக்கிற விஷயம் நம்மளோட ரத்தத்திலேயே ஊறி இருக்கிறதுனால என்னதான் நாம் வந்து அந்த ஹையர் ஐயை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாலும் இந்த விஷயம் கண்டினியூ ஆகிறது. அப்போ எப்படி நான் வந்து புரிஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லுவேன் இப்போது அப்படின்னா, நான் வந்து சம்சாரி, எனக்கு ஒரு ஹையர் ஐ இருக்கான், இப்படி தான் நாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். ஹையர் ஐயை நான் புரிஞ்சுட்டேன் அப்படிங்கிறத எப்படி இப்போ சொல்லுவேன்னா, நான் சம்சாரி ஆனால் எனக்கு ஒரு ஹையர் ஐ, ஆத்மானு ஏதோ ஒன்று இருக்குது, அந்த ஆத்மா ஐ அசம்சாரி இப்படின்னு தான் இதை நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். அதனால் இப்போ வாட் இஸ் தி நெக்ஸ்ட் சாதனா,
என்னை வந்து இப்போ நான் ட்ரெயின் பண்ணிக்கணும். என்ன ட்ரெயின் பண்ணிக்கணும்? அந்த லோவர் ஐலேருந்து ஹையர் ஐக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கிறதை நான் இப்போது ட்ரெயின் பண்ணிக்கணும். அந்த ஃபாதர் ஐ, ஒய்ஃப் ஐ, மதர் ஐ, அதெல்லாம் இருக்குல்ல, அந்த பிஹெச்டி ஐ, மேனேஜர் ஐ, அது எல்லாமே என்ன ஐனா அகங்காரா ஐ. இதெல்லாம் விட இப்போ நான் வந்து கிளாஸ் கேட்குறேன், கிளாஸ் கேட்குற ஐ இருக்குல்ல, அது கூட என்னது அகங்காரா ஐ. அப்புறம் நான் வந்து அவ்வளோ பெரிய தீவிர பக்தன், நான் பகவானுக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்கேன் தெரியுமா, நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் தெரியுமா, கோவிலுக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படிலாம் சொன்னால் அதெல்லாம் என்னது ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஈகோன்னு அர்த்தம். அதுதான் சாஸ்திரம் சொல்கிறது, தியஜ தர்ம அதர்மம் ச உபே சத்யான்றதே தியஜா, உபே சத்யான்றதே தியக்த்வா ஏன தியஜதி தத்யஜா. பியூட்டிஃபுல் ஸ்லோகம். எல்லாத்தையும் விட்டுட்டேன், எல்லாத்தையும் விட்டுட்டேன் அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்கிறா அப்படின்னா, இப்போ ஒரு சன்னியாசியை எடுத்துடணும் அப்படின்னா, சன்னியாசினாலே என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் துறந்தவர், எல்லாத்தையும் ட்ராப் பண்ணினவர்ல. இப்போ சாஸ்திரம் கேட்குறது எல்லாத்தையும் விட்டுட்டேன், எல்லாத்தையும் விட்டுட்டேன்னு சொல்கிறியே, எல்லாத்தையும் விட்டுட்டேங்கிற நோஷனை நீ விட்டுட்டியா? ஏன தியஜதி தத் தியஜா, எல்லாத்தையும் விட்டுட்டேன் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கிறல்ல, எல்லாத்தையும் விட்டுட்ட ஐ நானேன்னு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வச்சுன்னு இருக்கல, அதையும் நீ ட்ராப் பண்ண. ரொம்ப கஷ்டம் இல்லை, ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ நான் கீதா கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கேன், கீதா 18 சாப்டர் முடிச்சுட்டேன், பிரம்மசூத்திரம் முடிச்சுட்டேன் அப்படின்னா அதெல்லாம் கூட என்னது அகங்காரா ஐ. ஆத்மா ஐயை டிஸ்கவர் பண்ணுறது கூட ஈஸி, ஆனால் அந்த அகங்காரா ஐயை ட்ராப் பண்ணுறது இருக்குல்ல, வெரி வெரி டிஃபிகல்ட். அதனால் கிருஷ்ணர் என்ன சொல்கிறார், தத் ஆத்மனஹா, ஹையர் செல்ஃபோட நீ ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு உன் மைண்டுக்கு ட்ரெயினிங்கை கொடு. நீ அகங்கார ஐ கிடையாது, நீ கிளாஸ் எல்லாம் கேட்டு புரிஞ்சின்றியே அந்த ஆத்மா ஐ நீனு, அதோட உன்னை ஐடென்டிஃபை பண்ணிக்கோ. ஸோ தத் ஆத்மனஹா, அதுக்கு தான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சந்யாசாஸ்ரமம் அப்படிங்கிறதுலாம் எதுக்கு கொடுத்துருக்கானா, ரிலேட்டிவ்லி அவளுக்கு டிபெண்டன்சிஸ் எல்லாம் கம்மியாக இருக்கும் இல்லையா, ரிலேட்டிவ்ஸ்லாம் இல்லாமல் இருந்தால் ப்ராப்ளம்ஸும் வந்து கம்மியாக இருக்கும்ல. ஏன்னா ஒவ்வொரு ரிலேட்டிவோடு நாம் வந்து டிரான்சாக்ஷன் வச்சுக்கும்போது ஒரு ஒரு அகங்கார ஐ வந்து நாம் ஆக்சுவலாக இன்வோக் பண்ணுறோம். பையன் அப்படின்னா ஒரு மதர் ஐ வந்து இன்வோக் ஆகுது, அம்மா அப்படின்னா டாட்டர் ஐ வந்து இன்வோக் ஆகுது இல்லையா. ஸோ ஒவ்வொரு ரிலேட்டிவுக்கும் ஒரு ஒரு அகங்கார ஐயை வந்து இன்வோக் பண்ணுறோம். ஸோ ட்ரெடிஷனில் அதனால சந்யாச ஆசிரமம்னு கொடுக்கப்பட்டிருக்கு. பட் இப்போ அதை ப்ராக்டிக்கலாக நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாததுனால நாம் மென்டல் சந்யாசம் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுதான் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இன்ஃபேக்ட் சாஸ்திரம் சொல்கிறது, நான் சந்யாசி, நான் குரு, நான் சிஷ்யா அப்படின்னு சொல்கிறது கூட தப்பு. அதனால தான் பிதா நைவ மே நைவ மாதான ஜென்ம ந பந்துர் ந மித்ரம் குருர் நைவ சிஷ்யா, குருவும் கிடையாது சிஷ்யாவும் கிடையாது. இது எல்லாமே எதனுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்துனா பாடியுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து தான் குரு சிஷ்யா அம்மா அப்பா இந்த ரிலேஷன்ஷிப் எல்லாமே பில்ட் ஆகிறது. அதனால் இன்றைக்கி வீட்டுக்கு போன உடனே வீட்டுக்கு போய் நான் ஒய்ஃப் கிடையாது, நான் உன் ஹஸ்பண்டு கிடையாது அப்படின்னு எல்லாம் டயலாக்லாம் போய் விடுறதுக்கு ட்ரை பண்ணக்கூடாது. ஏன்னா புதுசாக நாம் ஒரு விஷயத்தை இங்கே வந்து கற்றுண்டோன்னா போய் அங்கே சொல்லிடுவோம் இல்லையா, வீட்டில் போய் இதை சொன்னால் என்ன என்ன ஆகும், ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னா, இப்போ நாம் இங்கே வந்து படிக்கிறோம் அதனால் எந்த ஸ்டாண்டு பாயிண்ட்லேருந்து இதெல்லாம் கிடையாது அப்படிங்கிற அறிவு நமக்கு இருக்கும். வீட்டில் அவன் வந்து கிளாஸுக்கு வரலை அப்படின்னு சொன்னால் அவளுக்கு என்ன சொல்கிறோன்னே புரியாது இல்லையா, திடீர்னு வந்து என்ன நம்மளை வந்து டிசோன் பண்ணுறாளே அப்படின்னு ரொம்ப ஹர்ட் ஆகிடுவான். அதனால் வீட்டிலலாம் போய் இதெல்லாம் எதுவுமே வந்து சொல்லக்கூடாது, இது எல்லாமே நம்மளுடைய இன்டர்னல் அண்டர்ஸ்டாண்டிங்காக. அப்போது ஹையர் நேச்சரை ஒன்ஸ் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் வீட்டுக்கு போனால் எப்படி இது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, என்னோடய ரோலை நான் நல்லா ப்ளே பண்ணுவேன். ஹையர் நேச்சர் ஐ தான் நான், ஆனால் கரண்ட்டாக இப்போது ஒய்ஃப் ரோல் ப்ளே பண்ணணும், ஹஸ்பண்ட் ரோல் ப்ளே பண்ணணும்.
அப்பா ரோல் ப்ளே பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுண்டு அந்த ரோல் ப்ளே பண்ணும் பொழுது இன்னுமே நல்லா எஃபிஷியண்ட்டாக நம்மளால் அந்த ரோலை ப்ளே பண்ண முடியும். ஸோ நான் வந்து பண்ணுறது ரோல் ப்ளே அப்படின்னு அடிக்கடி ஞாபகப்படுத்திக்கிறதுக்கு பேர் நிதித்யாசனம். தத் ஆத்மனஹா. ஸோ இந்த நிதித்யாசனத்தை டெலிபரேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்குன்னே நிறைய ஸ்லோகங்களை சங்கரர் நம்மளுக்கு கொடுத்துருக்கார். அதில் ஒரு ஸ்லோகம் தான் நிர்வாண ஷட்கம். மனோபுத்தி அகங்கார சித்தானி நாகம் நச்ச ஸ்ரோத்ர ஜிஹ்வே நச்ச கிராண நேத்ரே. நான் வந்து இந்த மனசு கிடையாது, புத்தி கிடையாது, அகங்காரா கிடையாது. அப்போ நான் யார்? சிதானந்த ரூப சிவோகம் சிவோகம். அப்போ இந்த உடம்பை பார்க்கும் போதெல்லாம் என்ன ஞாபகத்துக்கு வரணும்? இது நான் டெம்பரரியாக யூஸ் பண்ணுற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு நமக்கு ஞாபகத்துக்கு வரணும். இந்த மனசு புத்தி இதெல்லாம் கூட என்னது? டெம்பரரியாக நான் யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். நான் இது எதுவுமே கிடையாது. இப்படியே வந்து இனிஷியலாக டெலிபரேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்படி பண்ணிகிட்டே இருந்தோன்னா ஒரு நாளைக்கு அது நேச்சுரலாக ஆகிடும். இப்போ வந்து சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பிறந்த உடனே ஒரு பேர் வைப்பாள். நம்ம எல்லாருக்குமே வந்து பிறந்த உடனே ஒரு பேர் வைப்பாள். அப்புறம் என்னாகும், கொஞ்சம் காலம் வந்து ஒரு அந்த இனிஷியல் இயர்ஸ்லேயே வந்து இந்த குழந்தைக்கு ஏதாவது உடம்புக்கு நம்ம படுத்திட்டுன்னு வச்சுக்கோங்க. அப்போ உடனே என்ன பண்ணுவாள்? ஒரு ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் காமிச்ச உடனே அந்த ஜோசியர் சொல்லுவார், இல்லை இல்லை நீங்கள் வந்து இந்த நட்சத்திரம் இந்த தேதியில் பிறந்துக்கிற குழந்தைக்கு யாராவது போய் இந்த லெட்டரில் ஆரம்பிக்கிற பேரை வைப்பாளா, நீங்கள் வந்து பேரை மாற்றுங்கோ அப்படின்னு இந்த நியூமரலஜிஸ்ட் வாட் எவர் ஏதோ ஒன்று சொல்லுவாள். இப்போ அந்த குழந்தைக்கு பேரை மாற்றிருப்பான். இப்போ அந்த புது பேரை சொல்லி கூப்பிட்டா அந்த குழந்தை இப்போ திரும்பி பார்க்குமானா? ஃபஸ்ட்டு டே மாற்றின்னு வந்திருக்கான்னு வச்சுக்கோங்களேன், புது பேரை சொல்லி கூப்பிடும்போது அந்த குழந்தை திரும்புமா? யாரையோ கூப்பிடுறா அப்படின்னு நினச்சிக்கோ. ஏன்னா அதுக்கு என்ன ரெஜிஸ்டர் ஆகியிருக்க? பழைய பேர் தான் வந்து ரெஜிஸ்டர் ஆகியிருக்கு. அப்போ அந்த புது பேர் அந்த குழந்தையோட மனசில் ரெஜிஸ்டர் ஆகிற வரைக்கும் அந்த குழந்தை இப்போ டெலிபரேட்டாக இப்படி கூப்பிட்டா நம்ம திரும்பி பார்க்கணும், இப்படி கூப்பிட்டா நம்மளை தான் கூப்பிட்றான் அப்படின்னு அந்த குழந்தை இப்போ தன்னை ட்ரெயின் பண்ணிக்கணும். இப்போ இந்த எக்ஸ்டர்னல் சேஞ்ச் இருக்குல்ல, பேர் மாற்றுறது ஈஸியாக நடந்துடும், ஆனால் இன்டர்னல் சேஞ்ச் நடக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அப்படி அந்த உள்ளுக்குள்ளே அந்த சேஞ்ச் இப்போ சப்போஸ் நடந்தது அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் தன்னிஷ்டாகா. அந்த ஹையர் நேச்சர் ஐ நான் தான் அப்படின்னு என்னுடைய மனசில் இப்போ ஆழமாக பதிஞ்சு போயிடுது அப்படின்னா அதுக்கு பேர் தன்னிஷ்டாகா. அப்போ ஹையர் நேச்சர்லேயே நிலச்சி இருக்கிறது. இப்போ நம்ம பேரை கூப்பிட்டா திரும்பி பார்க்குறோம்ல, யோசிக்காமல். அந்த மாதிரி அகம் ஆத்மா அப்படின்னு நம்மளுடைய ஆழ் மனசில் நன்னா அது பதியணும். அப்போ நாலு ஸ்டேஜஸை கிருஷ்ணர் நம்மளுக்கு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறார். ஒன்று வந்து ஹையர் செல்ஃப், அதுதான் என்னுடைய கோல். அந்த கோலுடைய வேல்யூவை முதல்ல நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ரெண்டாவது என்ன? அந்த ஹையர் செல்ஃபையே டிஸ்கவர் பண்ணுறது. மூணாவது, ஹையர் ஐயோட ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு நம்ம மைண்டுக்கு நாம் ட்ரெயினிங்கை கொடுக்கணும். நாலாவது, ஹையர் செல்ஃபோட இருக்கிற ஐடென்டிஃபிகேஷன் இப்போது நேச்சுரலாக ஆகிறது. ஸோ இப்படி நாலு ஸ்டேஜஸை கோத்ரூ பண்ணுற மக்களுக்கு என்ன ஆகும்? அவளை வந்து சாஸ்திரம் வந்து பிரம்மனிஷ்டா அப்படின்னு அவளுக்கு பேர் கொடுக்கறது, ஆர் ஆத்மனிஷ்டா அப்படின்னும் அவளுக்கு பேர். ஸோ அவளுக்கு இப்போ என்ன ஆகிறது? ஞான நிருதூத கல்மஷாகா அப்படின்னா எல்லா விதமான இம்ப்யூரிட்டிஸும் அவளை விட்டு போய்டுறது. அப்போ இந்த ஞானம் எல்லா இம்ப்யூரிட்டிஸையும் வாஷ் பண்ணிடுறது. ஸோ என்னெல்லாம் இம்ப்யூரிட்டிஸ் இருந்தது அவகிட்ட அப்படின்னா, இக்னோரன்ஸ் இருந்தது. இக்னோரன்ஸுங்கிறது ஒரு இம்ப்யூரிட்டி, அறியாமை. அதுக்கப்புறம் இப்போ இந்த அறியாமை போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாம் இந்த விஷயங்களெல்லாம் சாஸ்திரம் படிக்க வரோம் இல்லையா. இந்த சாஸ்திரம் படிக்கும் பொழுதே பேரலாக என்னாகும், நிறையா டவுட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வரும் இல்லையா. இப்போ இது சொல்கிறது ஓகே, ஆனால் அப்படின்னு ஒரு கேள்வியெல்லாம் நம்மளுக்கு வருது இல்லை, அதெல்லாமும் கூட இம்ப்யூரிட்டி, சம்சயம் அப்படின்னு பேர் டவுட்டுக்கு. அதுக்கப்புறம் என்னது, நம்மளுடைய ஹேபிச்சுவல் வாசனாஸ் இருக்குல்ல,
இந்த தேக அபிமானம்லாம் கண்டினியூ ஆகிறதே அதுவும் ஒரு இம்ப்யூரிட்டி. இப்போ மூணு விதமான இம்ப்யூரிட்டிஸை இங்கே மென்ஷன் பண்ணுறார் கிருஷ்ணர். ஒன்று வந்து அஜ்ஞானம், இன்னொன்று வந்து சம்சயா, மூணாவது விபர்யயா. விபர்யயானா அந்த ஓல்டு ஹேபிட்ஸ், பழக்க வழக்கம், வாசனாஸ். இப்போ இக்னோரன்ஸ், டவுட், அப்புறம் அந்த ஹேபிட்ஸ், இந்த மூணும் வந்து கல்மஷாக்கு கீழே வரும். இந்த கல்மஷா எல்லாம் இப்போ என்ன ஆகும், நிர்தூதம் அப்படின்னா வைப் அவுட். எதனால், ஞானத்தினால இது எல்லாமே இப்போது வாஷ்ட் அவுட். இதுக்கு பேர் ஜீவன் முக்திஹி. இப்போ இந்த மாதிரி ஜீவன் முக்தாஸ், அதாவது இந்த ஞானத்தை நிஷ்டா பண்ணின இந்த பர்சன், அவளுடைய பிராரப்தம் இருக்கிற வரைக்கும் இந்த தேகத்தோட கண்டினியூ பண்ணுவாள். அப்புறம் இந்த தேகம் போனதுக்கப்புறம் அவளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அபுனராவிருத்திம் கச்சந்தி. அபுனராவிருத்திம்னா அவளுக்கு புனர்ஜென்மம் ஏற்படுறது இல்லை, அப்படின்னா அவளுக்கு விதேக முக்தி கிடைக்கும். அபுனராவிருத்தினா இந்த இடத்துல விதேக முக்தி அப்படின்னா என்ன, அது நெக்ஸ்ட் கிளாஸ்லேயே பார்க்கலாம். ஓம் பூர்ணமத் பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹ ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹ ஓம்.